தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஏர்னிங் தமிழன் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செல்ஃப் ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே போட்ட வெப்சைட் தான், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ரீலான்ச்சிங் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வித்ரா 30 ரூபா தான், சரிங்களா? தினமும் பார்த்திங்கன்னா 10 ரூபா வந்து கிடச்சிரும். அதை எப்படி டாஸ்க் இது பண்ணணும், எப்படி சைனப் பண்ணணும், எல்லாம் வந்து பார்த்துருவோம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டை பார்த்திங்கன்னா ஏற்கனவே யூஸ் பண்ணியிருப்பீங்க. மினிமம் வித்ரா 30 ரூபாலேருந்து ப்ரூஃபோட வீடியோவும் போட்டிருக்கோம் ஏற்கனவே. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா மினிமம் வித்ராவை 30 ரூபாலேருந்து 300 ரூபா ஆகிட்டாங்க, சரிங்களா? ஏற்கனவே பார்த்திங்கன்னா நீங்கள் 30 ரூபான்னு இதை இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 70 70, இதான் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டோட பேர். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாகின் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் 30 ரூபா இருக்கும்போது பார்த்திங்கன்னா 3 நாள் டாஸ்க்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா 300 ரூபா மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 170 ரூபாவில் 70 ரூபா கிட்ட நடுநிலை ஒரு டாஸ்க் விட்டுட்டேன். ஒரு நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தருவாங்க, ஒரு டாஸ்க்கை விட்டுட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 170 ரூபா கிட்ட வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த 30 ரூபாவை மினிமம் வித்ரா 30 ரூபா டாஸ்க்கு 30 ரூபான்னு பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 170 ரூபாவும் நான் வேறு ஒரு ஃபோனில் வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா வித்ரா கொடுத்தேன். வித்ராவும் பார்த்திங்கன்னா ஆக்செப்ட் பண்ணிட்டாங்க. பேமெண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் வரல, சரிங்களா? பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஏன்னா பேமெண்ட்டோடு தான் பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்டிருப்பேன், ஏற்கனவே போட்ட வீடியோ, சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் வேறு ஒரு மொபைல் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணிங்க. பகலில் பண்ணிங்க, 9:00 சாயந்தரம் ஒரு 10:00 காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 6 7 மணிக்குள்ளே பண்ணிங்க. அப்படி இல்லைனா நியூவாக வேறு மொபைல் நம்பரில் யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிங்க, சரிங்களா? இப்போ டாஸ்க் எப்படி பண்ணுறதுனு பார்க்கலாம். அது முன்னாடி பார்த்திங்கன்னா சைனப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைனப் லிங்க் பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ கீழே இருக்க ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் சென்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கான இது போல் வெப்சைட் அண்ட் ஆப்லாம் பார்த்திங்கன்னா வரணுன்னா முத வந்தவொடனே டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் தான் பார்த்திங்கன்னா முதல் சென்ட் பண்ண வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க, அல்லது டெலிகிராம் வச்சுருந்தீங்கனாலும் ஃபாலோ பண்ணிங்க. டெலிகிராமில் நீங்கள் போனீங்கன்னா ஏற்கனவே போட்ட லிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் வாட்ஸ்அப்பில் போனீங்கன்னா இனிமேல் நான் வந்து அனுப்புகிற லிங்க்கு மட்டும்தான் வரும், சரிங்களா? அதனால் தான் வந்து உங்கள்கிட்ட எது இருக்கோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த வெப்சைட்டை எப்படி சைனப் பண்ணுன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வித்ரா பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக காமிச்சிடுறேன். வித்ரா த மினிமம் வித்ரா 30 ரூபா இருந்தாலே பார்த்திங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும். டைரெக்டாக உங்கள் பேங்க்குக்கு வித்ரா பண்ணிக்க முடியும். தினமும் பார்த்திங்கன்னா ஒரே 1 நிமிஷம் தான் வேலை இதில், சரிங்களா? இப்போ எப்படி சைனப் பண்ணுன்னு பார்த்துருவோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வந்துருவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரெஃபர் கூட இதை விட்டுருங்க. இங்கே இருக்கக்கூடிய கேப்சாவை கரெக்டாக அதில் போட்டுருங்க. ஒரு வேளை தப்பாக போட்டிங்கன்னா இதை டச் பண்ணிங்கன்னா வேறு கேப்சாவை மாறிடும், பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டு இருக்குது, பார்த்திங்களா? இந்த கேப்சாவை கரெக்டாக அதில் போட்டு கீழே இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் அந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாகின் பேஜுக்குள்ளே போய்டும். மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணி உள்ளே வந்துருங்க. அவ்வளோதான் வந்து இதில் ப்ராசஸ். அதுக்கடுத்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, கன்ஃபார்ம்னு கொடுத்துருங்க. தினமும் பார்த்திங்கன்னா 10 டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா தராங்க, 10 வீடியோ. இதை வந்து பார்த்திங்கன்னா ஆப்பாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆப்னு கொடுத்தீங்கன்னா ஆப்பாகவும் வந்துடும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டாஸ்க் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்வைட் பண்ணுற மாதிரி தான் இன்வைட் இருக்குது, பார்த்திங்களா? இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போயே சொல்லிடுறேன். போன இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் ஆகும்போது பார்த்திங்கன்னா இன்வைட்டும் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் அமௌண்ட்டும் எதுவும் ஆட் ஆகலை எனக்கு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஆட் ஆகுமாறது எனக்கு தெரியல, சரிங்களா? இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா ரெஃபர் இன்னும் யாரும் நான் இதில் வந்து ஆட் ஆகலை, அதனால் அமௌண்ட் ஆட் ஆக மாட்டேது எனக்கு தெரியல, சரிங்களா? வேணும்னா பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் ஆச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன், அல்லது டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? உங்களுக்கு பார்த்திங்கன்னா கமிஷன் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. 3 லெவல் வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் தராங்க, அதோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. உங்கள் லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கலாம், அதோட உங்கள் ரெஃபர் கூடயும் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்பிக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷன் ரிவார்டு இருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. மேலே பார்த்திங்கன்னா 10 ரூபா இருக்கும், அல்லது இந்த டாஸ்க் இதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் எந்த ஒர்க்குமே கிடையாது. இந்த பிளேஸ் ஆர்டர் இருக்குது பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக லைக் அண்ட் ஃபாலோன்னு வந்துருச்சிங்களா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மறுபடியும் பார்த்திங்கன்னா இதையே வந்து கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் கூட இருக்காது, ஒரு 1/2 நிமிஷம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 செகண்ட், அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா வேலையே. இதில் தினமும் 10 ரூபா கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எதையுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் பண்ணவே வேண்டாம்.
அதே போல் டெபாசிட்டும் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஏர்னிங் பண்ணுறது மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வலியுறுத்துகிறோம், சரிங்களா? டெபாசிட் யாரும் பண்ணாதீங்க. ஒருவேளை டெபாசிட் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். டாஸ்க் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஐக்கான கிளிக் பண்ணிக்குவோம். இந்த மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா வந்து ஆட் ஆயிடுச்சு. மிஷன் ரிவார்டு 20 ரூபா வந்துச்சு பார்த்திங்களா, ஆடு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வித்ரா பண்ணுதுன்னு பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கனாலே இந்த மைல வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கனாலே பேங்க் கார்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிவிடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆட் அப்படின்னு சொல்லிட்டு வரும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், அதாவது பார்த்திங்கன்னா இதில் சைனப் பண்ண ஃபோன் நம்பர் அல்லது உங்கள் பேங்க்கில் என்ன பேங்க்கோ அந்த பேங்க்கில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்களா அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் பாஸ்புக்கில் இருக்க மாதிரி பார்த்து கொடுத்துருங்க. அதே போல் பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ அதே போல் பேங்க்கில் இருக்கக்கூடிய பேங்க்கில் கொடுத்துருக்கக்கூடிய பெயர், இனிஷியல் எப்படி இருக்கோ முன்னோருக்கு பின்ன இருக்கோ கரெக்டாக வந்து பார்த்து கொடுத்துருங்க. அதே போல் பேங்க் எந்த பேங்க்கோ அதோட பேர் கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட் அதுவும் பார்த்திங்கன்னா பாஸ்புக்கில் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதிலெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இன்னொரு ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது, இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணுங்கள், இல்லைனா பேமெண்ட் வராது உங்களுக்கு. இந்த செட்டிங்ஸ்னு இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேமெண்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க, அந்த இடத்துல போட்டு உங்களுக்கான ஒரு வேறு ஒரு பாஸ்வேர்டு பேமெண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ண பாஸ்வேர்டு திரும்ப இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாலும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம்னு கொடுத்துருங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வித்ரா பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு கேட்கும், அந்த பாஸ்வேர்டை போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வித்ராவே ஆகும், சரிங்களா? மேலும் வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவை ஏதாவது பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வித்ரா ஆகலை ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்க பாருங்கள், இந்த கருப்பு கலரில் இருக்க பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணினா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஆன்லைனில் கஸ்டமர் கேர் சர்வீஸ் கூடவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம், சரிங்களா? சரிங்கப்பா, இந்த வீடியோவில் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே வீடியோ கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.